இந்த கொரோனா இது அட்மிட் ஆகி இப்போதான் பார்க்குறவன். சேனலில் இன்றைக்கி நான் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து மதர்ஸ் டே. ஸோ அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருந்தேன். அண்ட் யா, அம்மா இப்போ தான் கோவிட்லேருந்து ரிக்கவர் ஆகி மெதுவாக வந்திருக்காங்க. ஸோ அது சின்ன ஒரு சந்தோஷம். நான் ப்ளஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி யூஆர் சேனலில் நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க போலாம். யூஸ்வலாக வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு எங்களுக்கு பயங்கரமாக சமைச்சு போடுவாங்க. ஒன்று ஒரு நிமிஷத்துக்கு எதை கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ஆக்சுவலி டார்ச்சர் பண்ணுவேன் எங்கள் அம்மாவை, அது பண்ணித்தான் இது பண்ணித்தான். முக்கியமான ஈவினிங் காலையிலலாம் டீ பிஸ்கெட்டு அதெல்லாம் போய் சண்டைஸ் இருக்காது, டக்குன்னு போய் எங்கள் அம்மா வாங்கிட்டுலாம் வருவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. எங்களுக்கு எப்போதும் நிறையா சாப்பாடு போட்டு போட்டு இந்த வாட்டியாக மதர்ஸ் டே அன்றைக்கி நான் அம்மாவுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். அண்ட் அதுவும் அம்மாவோட ஃபேவரட் ஃபுட். எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது நான் வரப்போகிறேன் வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு வீட்டில் இல்லை. ஸோ எனக்கு நிறைய கொஞ்சம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய ஒர்க்கெலாம் இப்போ தான் வராமிச்சிருக்கு, மை காட்ஸ் கிரேஸ். ஸோ அதுக்கான வேலையாக நான் போய்கிட்டே இருக்கேன் நிறையா. இந்த லாக்டவுன் போகிறதுக்கு ஒரு ஒன் வீக் ஃப்ரீயாக இருக்கேன். அண்ட் இன்றைக்கி மதர்ஸ் டே, எல்லா வாட்டியும் என்னென்ன வெறும் பிளான் மட்டும்தான் பண்ணுவேன். அண்ட் சொதப்பிடுவேன், பிளானும் சொதப்பிடுவேன். அது சொதப்படுறது அது அவங்களுக்கே தெரியும். இவன் ஏதோ பிளான் பண்ணுறான், இவன் ஏதோ சொதப்ப போகிறான், எங்கள் அம்மாக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதனாலே நானும் அப்படியே சைலண்ட்டாக விட்டுருவேன். பட் ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ தட் இஸ் அவங்க அம்மா பர்த்டே அன்றைக்கி, December 18th அன்றைக்கி. ஸோ அம்மாவுக்கு வந்துட்டு நான் டைமண்ட் இயரிங் வாங்கி கொடுத்தேன் ஃபஸ்ட். ஸோ ஃபஸ்ட் டைம் அம்மாவுக்கு அது வாங்கி கொடுத்தோன்னே அம்மா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. எமோஷ்னலே இது வரைக்கும் எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக சிரிச்சு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலாய்ச்சி. அன்றைக்கெலாம் வந்துட்டு பயங்கரமாக என் பையன் எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படிலாம் பேசினாங்க. நல்லா இருந்தது, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அதான் ஃபஸ்ட் கிஃப்ட்டு. ஸோ ஃபஸ்ட் கிஃப்ட்டுமே ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்டாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கப்புறம் நிறையா நிறைய நிறையா நிறையா கிஃப்ட் கொடுக்க போகிறேன். யுவர் சேனலில் தான் இருக்க போகிறீங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இனிமேல் பாருங்கள், ஒரு கிஃப்ட்லாம் நிறையா வரும், எங்கள் அம்மாவே போட போகிறாங்க பாருங்கள். அம்மாவுக்கு வந்துட்டு இந்த ஏஷியன் ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி மதர்ஸ் டே அன்றைக்கி அம்மாவுக்கு நாசி கோரங் அதுன்னு ஒரு ஏஷியன் ஃபுட் இருக்குது. ஸோ அதை நான் போய் சர்ப்ரைஸ் பண்ணி வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். தயவு செஞ்சு எல்லாரும் மாஸ்க் போடுங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ், அம்மாவுக்கு வந்து இன்னொரு விஷயம் ரொம்பவே பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குது, மேங்கோஸ், மாம்பழம். ஸோ இந்த சீசனில் கண்டிப்பாக மாம்பழம் நிறையா இருக்கும், அதுவும் போய் வாங்கிட்டு போவோம் அம்மா. ஹலோ மாம்பழம், இப்போ சாப்பிடலாமா இன்னைக்கு? இது என்னது? அது அசுனா, எப்படி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். Thank you. இந்த மாஸ்க் போடுற விஷயம் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தடவை போட்டு போட்டு காருக்குள்ளே ரொம்ப கைட் வண்டி தான் இருக்குது. அண்ட் மாஸ்க் போட்டு வெளில போனாலும் ஆக்சுவலி ரொம்ப ஸ்வெட் ஆகுது. பட் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி காட்டன் இந்த மாதிரி மாஸ்க்லாம் போடுறாங்க. நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா N95 மாஸ்க், நிறையா அந்த மாதிரி மாஸ்க்லாம் இருக்குது, 3M மாஸ்க்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி உள்ள சர்ஜிக்கல் மாஸ்க்காக அப்படி போடுங்க. ஸோ அது ஆக்சுவலி பெஸ்ட்டு. இந்த மாதிரி மாஸ்க் ஆக்சுவலி அவாய்ட் பண்ணிருக்கேன், நானும் அவாய்ட் பண்ணணும். ஒரு எமர்ஜென்சிக்கு இது போட்டிருக்கேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸில் வீடு ரீச் ஆகிடும். வீட்டில் ஒருத்தர் இருக்கான் வர, அஸ்லான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு என் செல்லக்குட்டி ஒருத்தர் இருக்கான், ரொம்ப நாள் கழிச்சு அவனையும் பார்க்க போகிறேன். வீடு ரீச் ஆகிட்டோம், அம்மாவுக்கு போய் மீகோ ரேங் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் ஆஃப் மேங்கோ. மதர்ஸ் டேக்கு ஒரு கிஃப்ட் ஸ்மால் எங்கள் சைட்லேருந்து. கம் ஆன் லெட்ஸ் கோ. அம்மா மேலே இருக்காங்களா? ஹலோ, கம் ஆன், எப்படி இருக்கு இப்போ? உடம்பு ஓகேவா? ஹாப்பி மதர்ஸ் டே. இந்த இது வந்து மாம்பழம்ஸ்,
ஃபுல் மாம்பழம்ஸ். இது உனக்கு பிடிக்குமா? அது எனக்கு சத்தியமாக மாம்பழம் பேர் கூட தெரியாது, இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். கை என்னது? ஐயோ இது. ஸோ ஹாஸ்பிட்டலில் அந்த இன்ஜெக்ஷன் அதெல்லாம் போட்டு நிறைய வாட்டி போகணும் போகணும்னு பார்த்தனால உள்ள விடலை. ஏன்னா கோவிட் வார்டு உள்ள அங்கே இருந்தாங்க. ஸோ என்னாலே பார்க்க முடியல. பட் ஆனால் நான் டாக்டர் கால் பண்ணி ஃபுல்லாகவே கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தேன். எப்படி இருக்காங்க, சேச்சுரேஷன் லெவலில் எவ்வளோ இருக்குது, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டேன். ஸோ சாப்பாடு நீ சாப்பிட்டியா? ஆ, இது எங்களோட பாட்டி அப்பாவோட அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே. ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் நோண்டி பார்த்து சாப்பிட்டு. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கு முன்னாடிலேருந்தே நான் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு ஷாரிக்கை பார்த்து. ஏன்னா ஷாரிக் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். நாங்கள் இருக்கோம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால ஷாரிக் எவ்வளோ தட் இஸ் ரீச்சபிள் டிஸ்டன்ஸில், ஷூட்டிங் ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் அங்கே தான் தங்கிட்டுருக்காரு. அதனால் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ எனக்கு அதான் இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாலையும் பார்க்கல, அப்புறமும் பார்க்கல. இப்போ பார்த்தனா அப்படியா? ரொம்ப நாள் ஆச்சு வேற பார்த்ததில்ல. உன்ன அப்ப நீ என்ன மக்களை மீட் பண்ணியா? மக்கள் தான் என்ன தேடி வந்தாங்க அப்படிலாம் சொல்ல. நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு உன்னை பார்த்ததுலயே ஃபுல் ஆச்சு. வெச்சு சாப்பிடு, நாலு நாள் வெச்சுக்கோ. லாக்டவுன் வந்து 14 நாள். 14 நாள் நான் வெச்சு சாப்பிடணுமா? இதை நல்ல முடிவு தான்டா உனக்கு. இல்ல இருக்கட்டும், அதான் குட். அவஸ்தப்பட்டப்பா சாமி, யாருக்கும் வரக்கூடாது. பட் ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன். பீப்புள் வித் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர் எனி பிளாக்கேஜ், அவங்கெல்லாம் கொஞ்சம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த வேக்சினேஷன் எடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து நிறைய பேருக்கு வேறு முடிவுகள் வந்திருக்கு. ஸோ யூ ஷுட் டேக் இட். அண்ட் ஒன் மோர் திங், வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் உடனே அன்றைக்கே ஒரு அடுத்த நாள் வந்துட்டு யாரும் ஒர்க் அவுட் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி சும்மா ஓடணுமோ ஜாகிங்கோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. பிகாஸ் அது அப்படியே டீஹைட்ரேட் ஆகி அப்படியே ட்ராப் ஆகிடும் டோட்டலாகவே. பிகாஸ் என் ஃப்ரெண்டுக்கும் இப்போ ஆச்சு அதே மாதிரி. ஸோ வேக்சினேஷன் போட்டேன். போட்டதுக்கப்புறம் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணோன்னு சும்மா ஒர்க் அவுட் பண்ணான். அது ரொம்ப ஃபுல் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணதில் என்ன ஆகிடுச்சு, அவனோட பாடி அப்படியே டீஹைட்ரேட் ஆகி அப்படியே சுருங்கி போயிட்டான். மூச்சு விட முடியாமல் போயிடுச்சு. ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவனை ரஷ் பண்ணி ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வச்சு வெண்டிலேட்டரில் வச்சுருந்தாங்க. இன்னும் எனக்கு தெரில. வேக்சினேஷன் போடுறீங்கன்னா ஒரு 1 வீக் சைலண்ட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி இருங்க. எனக்கு இப்போ வர லாஸ்ட் 2 வீக்ஸாக ஃபுல்லாக டெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்காங்க. கோவிட் டெஸ்ட்டு எல்லா வாரம் நான் வந்து நெகட்டிவ். மைனஸ் 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 ஃபுல் மைனஸ். சந்தோஷம். ஐயோ, இந்த நேரத்தில் எங்கள் அப்பா இருப்பார்னு நினச்சேன். எங்கள் அப்பா வந்து ஷூட்டிங் போயிட்டுன்ட்டாரு. பட் ஆனால் பப்பாவுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பட் ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ். கஷ்டப்பட்டு ரவுண்ட்லாம் அடிச்சுட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பாடு வச்சோன்னே எனக்கு உன்னை பார்த்து போதும்ன்ட்டேன். அப்படி கிடையாது. அப்படி தானே? அப்படி கிடையாது இல்லை, அப்படி தானேங்க. வயிறு நிறைஞ்சு போச்சுன்னு தான் நான் சொல்கிறேன். என் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு ஷாரிக்கு பார்த்ததில்ல. வேற ஒன்றும் வேண்டாம், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். God bless you. Love you. கிளினிக் எங்கள் அம்மா சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன், சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான், ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்யூடா. அண்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா மதர்ஸ்க்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஒரு ஃபேமிலிக்கு
அவங்க பசங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் வந்துட்டு நீங்கள் தான். ஸோ யா ஐ மஸ்ட் டு டு எனிவே எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் மதர்ஸ் ஹாப்பி மதர்ஸ் டே, இன்க்ளூடிங் மீ. எங்கள் அம்மா, என் மாமியார், என் நாத்தனார், என்னை சுற்றி இருக்கிற எல்லா மதர்ஸ்க்கும் உங்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே.